ஹலோ, வெல்கம் டு மகாஸ்ரீ குக்கி. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னைக்கு பண்ண போற டிஷ்ஷு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு ஈஸியான குருமா. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். வெங்காயம் 3 பொருசாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி 3 பொருசாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன், விழுது தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம், தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சாத்தூள், உப்பு. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சுக்கலாம். பட்டை லவங்கம் பொரிஞ்சவுடனே வெங்காயம் போடலாம். காரம் ஜாஸ்தி வேணும்னா 2 பச்சை மிளகா கீனி போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை வரைக்கும் போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்தது தக்காளி போட்டு வதக்கலாம். இந்த குருமா ரொம்ப ஈஸி, பேச்சுலர்ஸ் கூட இது செய்யலாம். வேலைக்கு போகிறவங்க கூட என்ன செய்யுதுன்னு நினைக்கிறவங்க இந்த குருமா செஞ்சு வச்சுட்டு போகலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் கூட நம்ம செய்யலாம். இப்போது தக்காளி வதங்கிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள், உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கிங்க. இப்போது அரைச்சி வச்சுக்கிற தேங்காவும் போட்டுக்கலாம். மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கலாம். இந்த குருமா ரொம்ப ஈஸி, ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்தவங்க என்ன பண்ணுறதுன்னு நினைக்கும் போது இந்த குருமா பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள்.